வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் வந்து ரூப் காங்கிரீட் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூப் தாண்டி ரெண்டாவது ரூப்பு, ரெண்டாவது ரூப்பில் ரூப் காங்கிரீட் போடுறோம். அதில் என்ன புதுமை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு ரூப் காங்கிரீட்லேயும் ஏதாவது ஒரு புதுமை இருக்கும், ஏதாவது ஒரு வித்தியாசமான பிரச்சனை இருக்கும், அதை நம்ம சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இந்த ரூப்பில் என்ன அப்படி புதுமை, அதில் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோக்களை போகலாம் வாங்க. ரூப் காங்கிரீட்லாம் போடணும்னா பெரிய ஏரியாவாக இருந்ததுன்னா நம்ம வந்து காலையிலேயே திட்டமிட்டபடி ஆரம்பிச்சிடணும். லேட்டாக ஆரம்பித்தோம்னா அது வந்து முடிக்கும் போது நைட் ஆகிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முடிக்கிறதுக்கெலாம். அதனாலே காலையிலேயே நம்ம வந்து ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடணும் கண்டிப்பாக காங்கிரீட்டு, ரூப் காங்கிரீட்டு. அப்போ வந்து முடிக்கும் போது ஒரு 5 மணி 6 மணிக்கு அப்படி முடியும். ஒரு வேளை நம்ம வந்து 11 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, அந்த மாதிரி ஆரம்பித்தா நைட் ஆகிடும், அப்புறம் பாதி ரூப்லாம் போட முடியாது, பாதி ரூப்லாம் போடக்கூடாது. போட்டால் ரூப் போட்டால் ஒரே மாதிரி ஒரே இதாக ஒரே நாள் தான் போடணும், ரூப்பு கண்டினியூவாக போடணும், அந்த மாதிரி பார்த்துக்கணும். அதனால் வந்து ரூப் காங்கிரீட் போடுறதுக்கு நம்ம காலையிலேயே திட்டமிட்டபடி ஆரம்பிச்சிடணும். அது ஒரு நல்ல ப்ராக்டிஸு. இந்த வீட்டில் என்ன புதுசாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த ரூப்பில் இங்கே வந்து நம்ம வந்து லாபி ஸ்டேர்கேஸ் ஏரியா வந்து குறைச்சி அடிச்சிருக்கோம், கீழே இறக்கி ஒரு 1.5 அடி இறக்கி அடிச்சிருக்கோம் கிளைண்ட்டு கேட்டதுனால. அதே மாதிரி இங்கே ஒரு டம்மி காலம் கொடுத்துருக்கோம். டம்மி காலம்னா கீழே வந்து காலம் இருக்காது, ஆனால் இதில் வந்து இங்கே ஒரு காலம் வரும். இங்கே கிச்சன் மேட்டர் அடிக்கும் போது ஓப்பனாக கேட்குறாங்க, மேலே லாப்ட் வரும், கீழே வந்து ஸ்டோரேஜ் வரும், இடையில வால்லாம் வராது. அப்போ வந்து மேலே உள்ள தாங்கணுங்கிறதுக்காக இங்கே ஒரு கொடுத்துருக்கேன் காலம். இந்த காலம் எப்படி ஃபினிஷ் ஆகுதுங்கிறத நான் அப்புறம் காட்டுறேன். அப்புறம் நார்மலாக ஆசிட்டிஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம், ஒரு வீடு வருது, அந்த வீட்டுக்கு டாய்லெட் வருது, டாய்லெட்டுக்கான டக்டு ப்ரொவிஷன் கொடுக்குறோம் நாங்கள் ப்ரொவிஷனு. இது மாதிரி இடையில எங்கேயாவது வீட்டோட பிளான் பில்டிங் பிளானில் சென்டரில் வந்து டாய்லெட்ஸ்லாம் வருதுன்னா அதுக்கு தனியாக பைப் லைனுக்கும் லைட்டிங் வென்டிலேஷனுக்காகவும் ஒரு ப்ரொவிஷன் கொடுப்போம். அது இதில் ஒரு புதுசு தெரியுதா, டாய்லெட் தெரியுதுல உங்களுக்கு, 2 டாய்லெட்டு இதோட பைப் லைனுக்கு வரும் டக்டு, இந்த மாதிரி கொடுக்குறோம். இதுதான் அந்த டக்டு, நம்ம இன்சைடு ரூம்லேருந்து பார்க்குறோம். இந்த டாய்லெட்டுக்கு வென்டிலேஷன், அடுத்து வந்து பக்கத்தில் இருக்கிற டாய்லெட்டுக்கும் வென்டிலேஷன் வந்து இதில் தான் வரும், பைப் லைனும் அதெல்லாம் போகும். அந்த மாதிரி இந்த மாதிரி டக்டு ப்ரொவிஷன் கொடுத்து சென்டரில் நம்ம வந்து டாய்லெட்டை கொடுத்து அதுக்கு வென்டிலேஷன் பைப் லைனுக்கெல்லாம் ஈஸியாக பயன்படுத்தணும். அது மாதிரி ஆசிட்டிஸ் நிறைய விஷயத்தில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேனா, பீம்ஸு அதோட கட்டுற கம்பிகள்லாம் வந்து ஒரு இதுக்கு மாறும்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாமே 2 வேஸில் சிங்கிள் வேஸ் ஆப் வந்து மாற்றி கொடுத்துருக்கோம் நாங்கள். இது இங்கே சிங்கிள் வே வருது, அந்த மாதிரி கன்சீல் டிப்பையும் கொடுத்துருக்கோம் இடையில, அந்த மாதிரி. எது கன்சீல் டிப்பையும் கொடுக்கணும், அங்கே வந்து வால் வரும், அடுத்த ஃப்ளோரில் வந்து வால் வரும், அந்த இடத்துல பெட்ரூம் வரும், இது ஒரு ரூமு அது ரூம் வரும். அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து நம்ம கன்சில் டிப்பையும் கொடுத்துருக்கோம். எங்கே மேலே வால் வரணும்னா அந்த இடத்துல வந்து ரூப்புக்குள்ளே நம்ம கன்சில் டிப்பையும் கொடுத்தோம்னா மேலே அடுத்த ஃப்ளோர் வால் எடுக்கலாம், அதுக்காக பண்ணியிருக்கோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா ரூப்பில் வந்து ரூப் லெவலில் எல்லாத்தையும் கம்பியெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும், எதுவும் கீழே வைக்கக்கூடாது. மினிமம் ஒரு 2 அடி 2.5 அடிக்கு மேலே தான் கம்பியெல்லாம் நீட்டி விட்டுருக்கணும் கான்ஸ்டண்ட்டாக, அது பண்ணியிருக்கோம். அது மாதிரி கவர் பிளாக் வைக்கணும், ஃபுல்லாக கம்பிகள் கீழே வந்து ரூப்புக்கும் கம்பி கடையில் கவர் பிளாக்னு சொல்லுவாங்க, இந்த கல் இந்த இருக்குல்ல அது கல், இந்த கல் வைக்கணும். அது மாதிரி எங்கெங்கெல்லாம் ஃபேனு பாக்ஸ் வச்சாங்களோ அங்கெல்லாம் வந்து ஜங்க்ஷன் வருது, அங்கெல்லாம் ஜங்க்ஷன் பாக்ஸ் வைக்கணும், அது நம்ம வச்சுருக்கோம். அது மாதிரி இந்த வீட்டுக்கு எங்கே மெயின் பாக்ஸ் வருமோ அதை பேஸ் பண்ணி சர்க்கியூட் கொடுக்கணும், லைன் கொடுக்கணும், எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வருவோம். அது மாதிரி அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு இங்கேருந்து வருது, அந்த வீட்டுக்கு அதுலேருந்து போகுது, அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அது மாதிரி ஸ்டேர்கே சரியாக தனியாக கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி பைப் லைன் எலக்ட்ரிக்கல் லைன்லாம் கொடுக்கணும். எப்போவும் ஜென்ரலாக எலக்ட்ரிக்கல் பைப் வந்து திக்காக இருக்கணும், வாலில் போடுற பைப்போடு இது வந்து திக்காக இருக்கும். இப்போது இது செங்கன் ஸ்லாப்பு, செங்கன் ஸ்லாப் பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி செங்கன் ஸ்லாப்பு வைக்கல என்ன சார் பிரச்சனை வரும், அதனால் என்ன சார் இது அப்படின்னு கேட்டிருந்தார். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட சொல்லியிருக்கேன். செங்கன் ஸ்லாப் போடாத வீடுகள் இருந்ததுன்னா அந்த இடத்துல எப்படி டாய்லெட்டு உயரமாக வருங்கிறத நான் காட்டுறேன்.
கண்டிப்பாக டாய்லெட் வர இடத்துல அந்த ஸ்லாப் வந்து இறக்கி அடிக்கணும் நம்ம, அது பண்ணியிருக்கோம். அது மாதிரி பாருங்கள், நாங்கள் செங்கன் ஸ்லாப் அடிச்சிருக்கோம். செங்கன் ஸ்லாப்பில் பைப் வச்சாச்சு, அந்த பைப் தெரியுதா, பைப்பு. இந்த பைப்பு வந்து இதனால் பீம் உடைக்கணும் அவசியம் இல்லை. நம்ம செங்கன்ஸில் வைக்கும்போது இந்த மாதிரி பைப்பில் இன்மீடியே வச்சிட்டோம்னா அதில் வந்து நமக்கு வந்து பிரிக்கும் போது பீம் உடச்சிட்டலாம், பைப்பில் ஒன்று வைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது மாதிரி எங்கே வாட்டர் ஆப்ஸ் வருதுன்னா, வாட்டர் ஆப்ஸ் இருக்குன்னா தனியாக வெளியில் வந்து நம்ம தனியாக ஸ்லாப் அடித்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது பால்கனி ஏரியா. இது வாட்டர் ஆப்ஸ் வருதுன்னா நம்ம வாட்டர் ஆப்ஸ் உள்ளே வைக்காமல் வெளியே வைக்கலாம். அந்த காலத்தையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து வாட்டர் ஆப்ஸுக்கு ரூஃப்லேயே பீம் போடுறதுனால அது வெளியே வந்துடும். அப்போ வந்து அங்கே கட்டுவில் கட்டலாம். அப்போ என்ன ஆகும்னா வாட்டர் ஆப்ஸ் வந்து பெட்ரூம்குள்ளே இல்லாமல் பெட்ரூம் விட்டு வெளியே வரும். அதுவும் பண்ணலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் இருக்குது வாட்டர் ஆப்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த இடத்துல வாட்டர் ஆப்ஸ் வரும், அது வந்து ரூப் பீம் போட்டு வெளியே நம்ம ஒரு 2 அடி இப்படி வளைச்சி அடிச்சிக்கிறதுனால ஆனால் வாட்டர் ஆப்ஸ் வெளியே வந்துடும் நமக்கு. அது பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து கன்சீல்டு பீம் கொடுத்துருக்கோம் நாங்கள், தெரியுதா. இந்த கன்சீல்டு பீம் வந்து எதுக்குன்னா இங்கே வால் வரப்போகுது. இங்கே வந்து இது நார்மல் பீம் கிடையாது, இதுதான் பீமு. இது இங்கே வந்து வால் வரும், அதனால் வந்து இங்கே கன்சீல்டு பீம் போட்டிருக்கோம். ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம், ரூப்பு போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஆயில் அடிச்சிருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றுவோம், நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டோம்னா தண்ணி ஆயில் ஒட்டாது. அது மேலே காங்கிரீட் போடும்போது ஈஸியாக அந்த சீட்லாம் பிரிச்சுட்டு வரும். அது மாதிரி இது தொங்கி பாருங்கள். இந்த இடத்துல வந்து ரூப்பு விட்டு வெளியே ரூப்பு விட்டு வெளியே கபோர்டு வருது, அதனால் அங்கே வந்து வெளியே வளர்த்துருக்கோம். அது மாதிரி இங்கேயும் அப்படி தான். இது ஒரு நல்ல விஷயம், நம்ம ரூப்புக்குள்ளேயே வாட்டர் போய்க்கிறதுனால ஏரியா குறையும். நம்ம விட்டு வெளியே கேண்டிலூர் பண்ணோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எல்லாம் மாதிரி பண்ணலாம். அது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா கபோர்டு வெளியே வந்துடும், அதாவது ரூம் சைஸ் கிளியராக கிடைக்கும். அது அதுக்கு வெளியில் கபோர்டு இருக்கும். அதை ஃபினிஷ் பண்ணும்போது நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படின்ட்டு. இந்த இடத்துல அப்படி இருக்குது கார்னரில். அது மாதிரி நம்ம வந்து காங்கிரீட் போடும்போது கண்டிப்பாக வைப்ரேட் யூஸ் பண்ணோம், அப்புறம் காங்கிரீட் உள்ளே பேக்கிங் ஆகும். இது டெப்த் அதிகமாக இருக்கிறது, எந்த பீமாக இருந்தாலும் சரி நம்ம வைப்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி வைப்ரேட் பண்ணுறதுனால நம்மளுடைய ரூப்பில் வந்து பீம் வந்து எல்லா இடமும் பேக் ஆகும் காங்கிரீட்டு. அது மாதிரி நம்ம என்னென்னா ரூப் அடிக்கும் போது ஸ்டேர்கேஸோட ஸ்லாப்பும் அடிச்சிட்டோம்னா ஸ்டேர்கேஸ் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னும் முடிஞ்சால் நீங்கள் ஸ்டேர்கேஸ் போடும்போது காங்கிரீட்டும் போடுறதுக்கான ப்ரொவிஷன் பண்ணணும். நாங்கள் எப்போ சென்ட்ரலாக நான் வந்து ரூப் போடும்போது காங்கிரீட்டு வந்து ஸ்டேர்கேஸ் காங்கிரீட்டும் போடுவேன். அதனால் என்ன ஆகும்னா ஈஸியாக நம்ம கொஞ்சம் வேலை முடியும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம நார்மலாக கட்டில் கட்டிட ரொம்ப குவாலிட்டியும் கூடாது. நம்ம எப்போதுமே இந்த ரூப் அடிக்கும் போது நம்மளோட பால்கனி ஏரியா ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு ஒரு ஸ்டெப் டவுன் அடித்தோம்னா இது ஃபினிஷ் ஆகும்போது ஃப்ளோர் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1 அடி 6 அடி இருக்கும், 6 அடி மேலே இருக்கும் நார்மல் வீடு. அதனால் என்ன ஆகும்னா தண்ணி இனி மேலே போகாது, வெளியில் உள்ளது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறதுனா ஸ்டேர்கேஸ் ஏரியாவோ அல்லது பால்கனி ஏரியாவோ அல்லது இந்த காரிடர் ஏரியாவோ 6 அடி 3/4 அடி இறக்கி அடித்தோம்னா அடிக்கணும். அது மாதிரி ரூப் போடும் போது என்ன பண்ணோம்னா நாங்கள் பீம்ஸில் காங்கிரீட் போட்டு ஓரளவு கவர் பண்ணி போடுவோம். பீம்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ரூப் போடுவோம். அந்த மாதிரி போட்டு வருவோம். கிளைண்ட்ஸ் வந்து வாட்டர் ஆப்ஸ் ப்ரொஜெக்ஷன் கேட்டுருக்கிறதுனால அது வந்து சைடில் பார்க்கும்போது தெரியுது இல்லை, அவங்களுக்கு மேலே அந்த ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து வாட்டர் ஆப்ஸு அவங்களுடைய
ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியில் வருது, கேண்டில் வராது, அது எலிவேஷன் வரும்போது நம்ம மாறும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம எலிவேஷன் கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டியிருக்கோம். காங்கிரீட்லாம் போட்ட உடனே மறுக்கு மேலே வந்து பாத்தி கட்டணும், இதே வேலையை பாத்தி கட்டிட்டு தண்ணி குடிக்கணும். தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடி, பாத்தி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபுல்லாக தண்ணி குடிக்கணும். ஏன்னா வந்து ஃப்ளோர் வந்து தண்ணிக்காக வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், தண்ணி பிடிச்சினா நல்லா குடிக்கும் அந்த மாதிரி. அதனால தண்ணி பிடிச்சி ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமால நம்ம வந்து பாத்தி கட்டணும். பாத்தி கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி பிடிச்சி விடணும். தண்ணி பிடிச்சி விடுறது வந்து பார்த்திங்கன்னாக்கா மினிமம் வந்து 7 நாள் கண்டிப்பாக தண்ணி நிற்கணும், ஃபுல்லாக தண்ணி நிற்கணும், இந்த வேலையும் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறமால நீங்கள் மண் கொட்டுறது, காலம் ரைஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். சென்ட்ரிங் சீட்லாம் வந்து அதுக்கப்புறம் 14 நாள்லேருந்து கழட்டலாம். நீங்கள் 14, 16, 18 அந்த மாதிரி கழட்டலாம். சில பேர் 22 நாள் கூட வச்சுப்பாங்க. இந்த மாதிரி ரூ காங்கிரீட்டில் தண்ணி குடிக்கும் போது எலக்ட்ரிக்கல் பைப்லாம் வந்து எல் அடித்து அதில் சிலட்டை போட்டியிருக்கணும். ஒரு வேளை மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே போகும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதனால் வந்து நம்ம ரூப் போட்ட பிறகு அந்த எலக்ட்ரிக்கல் பைப்பை வந்து ஒரு அடி கவனிச்சிடணும். அதில் வந்து பைப்பு ஒழுங்காக சிலட்டை போட்டிருக்கா, டம்மி பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நாங்கள் சென்னையில் சுற்றுப்புற பகுதிகளில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர்லேயும் பண்ணுறோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் விருப்பப்படுறவங்க எங்களை அணுகலாம், நம்ம மேற்படி அதை பற்றி பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயன்படும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக்கு பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் .info சொல்லிட்டு இருக்குது, அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.